திருநெல்வேலி ஷீஃபா மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை குறைந்து வரும் நிலையில் தீவிர தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களில் சிலருக்கு மியூகோர்மைகோசிஸ் என்று பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கின்றது. இதுகுறித்து ஷீஃபா மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை மருத்துவர் டாக்டர் ஆரிஃப் புதுமான் பேசும்போது, வணக்கம், நான் மருத்துவர் ஆரிஃப் புதுமான் முகைதீன், காது மூக்கு தொண்டை நிபுணர், ஷிஃபா மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். இன்று நான் வந்து கரும்புஞ்சை சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கரும்புஞ்சைங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒன்று. இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம வந்து தகுந்த வைத்தியத்தை நாடினால் நம்மளை வந்து அதிலிருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். பெரும்பாலும் இதுக்குள்ள அறிகுறிகள் என்னென்னா, வந்து முதலில் வந்து கண் செவக்கிறது, கண்ணை சுற்றி ஒரு வீக்கம், அதுக்கப்புறம் தாடை வலி, தலைவலி, அதே மாதிரி பல் வந்து ஆட்டம் கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு சைடு மூஞ்சி மட்டும் வீங்கிறது, இது எல்லாமே வருது. இது யாருக்கு ரொம்ப வந்து எளிதில் வருதுன்னா, கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வருது. அதோடு சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய இரத்த நோய்கள் உள்ளவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து தகுந்த ஆரம்பத்திலே நம்ம வைத்தியம் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த பரவுதல், கண் பரவுதல், மூளை பரவுதல் எல்லாத்தையும் தடுத்துக்கலாம். எப்போ வந்து கண் பரவல் மூளை தரவுகள் போச்சுனோ அப்போது வந்து உயிரிழப்புகளுக்கு வந்து சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது. ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்துட்டு கிளியரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு தகுந்த முறையில் வந்து மருந்து கொடுக்கணும். ஆம்ஃபோட்டெரிசின்ங்கிற ஒரு மருந்து இருக்குது, அது நல்ல வந்து நிறைய வந்து இருப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்குது. அதே நேரம் ஒரு 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் இந்த மருந்தை முதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாய் வழியாக வந்து இந்த பூஞ்சைக்குன்னு உள்ள ஒரு மருந்து இருக்கிறது, அதை வந்து 3 மாதம்லேருந்து 6 மாதம் வரைக்கும் போட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த கரும்புஞ்சை வந்தவங்களும் எல்லாமே மேக்சிமம் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வருது. அதனால் இளம் வயதுகளுக்கு வராதாங்கிறது கேள்வி கிடையாது, வரலாம். அதிகமாக வரக்கூடிய சதவீதம் வந்து ஓல்டேஜ், அதாவது வயது அதிகம் உள்ளவங்களுக்கும், இந்த கொரோனா முடிஞ்சவங்களுக்கு, இல்லாட்டி கொரோனா தொற்றில் இருக்கும் பொழுதே இதே மாதிரி வந்து கரும்புஞ்சை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆரம்பத்திலே நம்ம வந்து வைத்தியம் பண்ணிட்டோம்னா இதை வந்து எளிதில் குணப்படுத்தலாம். அதனால் மக்களுக்கு என்ன விழிப்புணர்வுனா, இந்த மாதிரி ஒரு சைடு வீக்கம் வருது, ஏன்னா பாதி பேர் வந்து எல்லாருமே கொரோனா டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொரோனா இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, சக்கரை நோய் இருக்கவங்க, வயசானவங்க, ஏதாவது ஒரு அறிகுறியோ, கண்ணை சுற்றி வீக்கமோ, தாடை வீக்கமோ, பல் வந்து ஆட்டம் இருக்குது, பல் வலி இருக்குது, ஒரு சைடு மூஞ்சி வீங்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆரம்பத்திலே வைத்தியம் பார்க்குறது நல்லது. இங்கே ஷிஃபா மருத்துவமனையில் எல்லா மருந்துகளுமே தகுந்த இருப்பில் இருக்குது. முக்கியமாக ஆம்ஃபோட்டெரிசின்ங்கிற ஒரு ஊசியை வந்து போடணும். அது ஆம்ஃபோட்டெரிசின் போட்டால் தான் அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் ட்ரக்கு. அது வந்து நம்ம இங்கே போட்டால் தான் அது வந்து இந்த நோயை வந்து நல்லா வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுக்கப்புறமும் இதோட வைத்திய காலம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கும். மக்கள் இதுக்கு வந்து அச்சப்பட வேண்டாம். ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து ரொம்ப எளிதில் குணப்படுத்தணும். ஆமாம், இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு வந்து கிளியர் பண்ணி எல்லாருமே நல்லாக்காங்க. எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம். கருப்பு புஞ்சையினால் வந்து கண் பார்வை இழக்கலாம், தாடையிலேருந்து கண் பார்வைக்கு போகலாம், அதுலேருந்து மூளைக்கு போகலாம். மூளைக்கு போனதுன்னா சுயநலம் இல்லாமல் ஆகி உயிரிழப்பு கூட ஏற்படலாம். எப்போ யாருக்குன்னா ரொம்ப வந்து லேட்டாக ப்ரெசன்ட் ஆகிறவங்களுக்கு, ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு ரொம்ப வந்து அதிக வீக்கம், கண் வீக்கம், கண் பார்வை மங்குதல், அந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து ஈஸியாக வந்து மூளைக்கு பரவக்கூடிய இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டெல்டா ப்ளஸ் ஒரு கொரோனா வைரஸ் பரவி இந்த நேரத்தில் கருப்பு புஞ்சை பரவல் அதிகமாக வாய்ப்பு. கொரோனா இருக்கிறது வந்து கருப்பு புஞ்சை வரலாம், ஆனால் இந்த டெல்டா வைரஸ்னால் வருமாங்கிறது நம்ம இப்போதைக்கு சொல்ல இயலாது. நம்ம போக போக தான் பார்க்கணும். ஆனால் வந்து கொரோனா வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த கருப்புஞ்சை வந்து தொற்று ஈஸியாக வருது. இங்கே நம்ம திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிகிச்சை அளித்த
அனைவருமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், எல்லாமே அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து இதில் இதாகிறாங்க, கரும்புஞ்சை நோயினால் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து வந்தமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி இருக்காது. இதுக்கு வந்து ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் உள்நோயாளியாக இருந்து அந்த தகுந்த மருந்தை முதல் வைத்தியம் வந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான், நோயை வந்து முதல் எலிமினேட் பண்ணும், அதாவது அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஆம்ஃபோட்டரிசின்கிற ஒரு ஊசியை போடணும். போட்டு நம்ம அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். குறைந்தபட்சம் 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் வாய் வழியாக நம்ம வந்து இந்த ஆன்டி ஃபங்கல் பொசக்கன சோல்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது வந்து 3 மாதம் வரைக்கும் கொடுக்க வேண்டியது. தனிமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து பரவக்கூடியது கிடையாது, அதனால் தனிமைப்படுத்தணும்னு இல்லை. கொரோனா இருக்கிறவங்க தான் தனிமைப்படுத்தணும், கொரோனா இருந்து மியூகார்ல வர்க்க அதாவது கரும்புஞ்சை வர்றவங்க கண்டிப்பாக தனிமைப்படுத்தணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை மட்டும்தான் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது, ஆனால் இன்னும் நோட்டிஃபை ஆகலை. இங்கே வந்து 10க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்து அனைவரும் நலமாக இருக்குது.